வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்சி தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். போன வீடியோவில் நம்ம பார்த்தது வகுப்புவாதம் மற்றும் தேசப்பிரிவினை, அதே தான் பார்க்குறோம் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம இதெல்லாம் போட்டிருக்கிறோம். நம்ம தேசிய மறுமலர்ச்சியில் பார்த்தோம்னா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு வந்து யூனிட் 8லேயும் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேங்களா? ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இதுலேயும் இருக்குது. ஸோ அது பார்த்தோம்னா நம்ம 11th புக்லேருந்து எடுத்து போட்டிருக்கிறோம். ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அது படிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வச்ச இதில் கூட க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு, அதிலேருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த டாபிக் விட்டுறாதீங்க, நல்லபடியாக எந்த டாப்பிக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ டைம் இருக்குது, நீட்டாக நிறுத்தி சூப்பராக படிங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் பார்க்குற அந்த 5 க்வெஸ்சன் பார்த்துருவோம். இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், நீதிமன்ற ஆணையினால் அமுல்படுத்த முடியாத அரசியல் அமைப்பின் முக்கியமான பகுதிகள். ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தால் ஒரு மக்களை, அதாவது அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளில் ஒரு சில பகுதிகள் அந்த பகுதி அந்த இதெல்லாம் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களையோ இல்லை அரசாங்கத்தையோ அது வந்து நீதிமன்றத்தால் வழக்கு தொடுக்க முடியாது, அது அதை பற்றி வற்புறுத்தவும் முடியாது. ஓகேங்களா? அதுதான் ஆணையிட முடியாது, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆணையிட முடியாது. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியலமைப்பின் அப்படிப்பட்ட முக்கியமான பகுதிகள் என்ன, நீதிமன்ற ஆணை எப்படி க்வெஸ்சன் நம்மளுக்கு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற ஆணையினால் அமல்படுத்த முடியாத அரசியலமைப்பின் முக்கியமான 3 பகுதிகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க, இல்லைனா முக்கியமான பகுதிகள் என்னன்னு கேட்பாங்க, இல்லைனா எத்தனை பகுதிகள் இருக்குது, எத்தனை இது இருக்குது இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தா 3 தான். ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை கடமைகள், அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள், அட்டைவணை 9 சேர்க்கப்பட்டுள்ள பல்வேறு விதமான சட்டங்கள். ஓகே, அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளில் டிபிஎஸ்பின்னு சொல்லணும் இல்லைங்களா, அதான் அதில் வந்து என்ன ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36-51 வரைக்கும் இருக்கக்கூடிய இது தான். ஓகே, 36-51 வரைக்கும் இருக்கிறத அமுல்படுத்தவே முடியாது, அதாவது நீதிமன்ற ஆணையினால் அதை அமுல்படுத்த முடியாத ஒரு இது விதிவிலக்கு அதுக்கு. ஓகே, ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அடிப்படை கடமைகள், மக்களை வந்து அடிப்படை கடமைகள் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், நீ ஸ்கூலுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி போய் ஒரு பெற்றோரை வந்து அவங்க வந்து சொல்ல தான், அவங்க வந்து இது உன் கடமை அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும் ஒழிய, ஏன் நீ வந்து உன்னோட குழந்தைய நீ ஸ்கூலில் அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேஸ் போட முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே சொல்லப்படுது. ஓகே, அரசு வழிகாட்டும் நெரிசை கோட்பாடுகள், அதே மாதிரி இதுவும் வந்து அது சம்மந்தமான இதுதான், கேஸ் போட முடியாது அந்த மாதிரி தான். ஓகேங்களா? இது அந்த பேசிக்கில் தான் வரும். ஆனால் உரிமைகள் அப்படிங்கும்போது அடிப்படை உரிமைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு தனி மனிதன் வந்து எனக்கு வந்து இந்த சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் வேணும், அந்த இடத்துல ஒரு எழுத்து சுதந்திரமோ கருத்து சுதந்திரமோ ஒரு கூட்டம் கூடுறதுக்கான உரிமையோ எது ஏதாவது அங்கே மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவன் போய் அங்கே கேஸ் போடலாம். ஓகேங்களா? அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். ஓகே, ஒரு கடமையை செய்ய அரசால் வற்புறுத்த முடியாது, ஆனால் உரிமையை கேட்க அங்கே சட்டத்தில் இடம் இருக்கு. ஓகே, புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப முக்கியம் இது, கேட்டது தான். ஏன்னா அடிப்படை கடமைகள் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து டவுட் வந்துடும், இது வந்து ஒரு வேளை இது தவறாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, க்வெஸ்சனை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீதிமன்ற ஆணையினால் அமல்படுத்த முடியாத அரசியலமைப்பின் முக்கியமான பகுதிகள், அடிப்படை கடமைகள், அரசு வழிகாட்டு நெரிசை கோட்பாடுகள், இதில் என்ன ஆர்டிக்கல்னா 36-51 வரைக்கும், அட்டவணை 9 சேர்க்கப்பட்டுள்ள பல்வேறு சட்டங்கள். ஓகே, அதே மாதிரி இன்னும் ஒரு 2 க்வெஸ்சன் பார்ப்போம். முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் என்று உச்சநீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்ட வழக்கு, எந்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா கேசவநாத் பாரதி வழக்கு தான். இது எப்போனா 1973. ஓகே, அதே மாதிரி முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட வழக்கு. ஓகே, அது வந்து ஆணையிடப்பட்ட வழக்கு, கேசவநாத் பாரதி வழக்கு. இது வந்து உறுதி செய்யப்பட்ட வழக்கு. இது எந்த வழக்கு? எல்ஐசி வழக்கு. ஸோ வழக்குலாம் கேட்குறாங்க, ஏற்கனவே க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு, ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் இன்னொன்று இருக்குது இதே மாதிரி தான், பெரிய வழக்கு. இந்திய அரசியலமைப்பில் முகவுரை ஒரு பகுதி அல்ல என்று உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்கு. முகவுரை ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு. அது எந்த வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிபெரி வழக்கு. இது எப்போனா 1960. ஓகே, வழக்கு தொடுத்தவரை பெரிபெரி தான், அதுதான் பெரிபெரி வழக்குன்னு சொல்லப்பட்டுச்சு.
ஓகேங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். நேற்று நம்ம பார்த்தது எதுங்க? பசுவதையும் வகுப்புவாத கலவரங்களும் இதுவரைக்கும் பார்த்தோம். இதில் வகுப்புவாதத்தை தடுப்பதில் காங்கிரசும் அரசாங்கமும் கண்ட தோல்வி. ஓகே, என்ன இதில் வந்து காங்கிரஸ் வந்து வகுப்புவாதத்தை விரும்பலை, ஆனால் அதிலிருந்து அந்த உறுப்பினர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, இந்திய தேசிய காங்கிரஸ் தேசியவாதம் மற்றும் சமயச்சார்பின்மையில் உறுதியாக இருந்துச்சு. ஓகே, தேசியவாதத்திலையும் சமயச்சார்பின்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த இதுலேயும் உறுதியாக இருந்துச்சு. ஆனால் உறுப்பினர்கள் வந்து அப்படி செயல்படுறத அவங்க, அதாவது வகுப்புவாத அடிப்படையில், இந்த மாதிரியான வகுப்புவாத அடிப்படையில் அவங்க நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததை இவங்களால் தடுக்க முடியல. முஸ்லீம்கள் வந்து காங்கிரஸ் மீது நம்பிக்கை இழக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆரிய சமாஜத்தினுடைய சுத்தி மற்றும் சங்கதன் அப்படிங்கிற நடவடிக்கைகள் காங்கிரஸில் பங்கேற்பு, இந்த ஆரிய சமாஜத்தோட ஏற்கனவே ஆரிய சமாஜத்தினால்தான் இவ்வளோ இது காரணம். இந்த இது வந்து ஆரிய சமாஜத்திலிருந்த சுத்தி மற்றும் சங்கதன் நடவடிக்கைகளில் காங்கிரஸ்காரர்கள் பங்கேற்றிருக்காங்க. ஓகேங்களா, இந்த இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்கள் மேலும் பிளவுபட இது ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு. ஓகே, ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னதுங்க, நம்மளுக்கு க்வெஸ்சன் பாயிண்டில் ஆரிய சமாஜத்தோட சுத்தி சங்கதன் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுன, எந்த இயக்கத்தினுடையது, ஆரிய சமாஜத்தின் இயக்கத்தின் இதுதான். ஓகே, ஸோ இதில் பார்த்தோம்னா இவங்க இந்த இதில் காங்கிரஸ் வந்து பங்கேற்றதுனால இந்துக்கள் முஸ்லீம்களுக்கிடையே மேலும் பிரிவு ஏற்பட்டுச்சு. பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பசு பாதுகாப்பு சட்டங்களை சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி அறிவிக்க தவறிச்சு. வகுப்புவாத காரணமானவர்களை கைது செய்யவும் இது தவறிச்சு. இதுதான் மக்களிடையே இவங்க அதை கவர்மெண்ட் மேலே இருந்த நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துச்சு. பிரிட்டிஷார் வந்து இந்த இதை வந்து வேணும்னு தான் இதை வந்து கண்டுக்காமல் விட்டது. ஓகேங்களா, ஏன்னா இதுக்கு வகுப்புவாதம் இந்த இவங்களுக்குள்ள ஒரு கலவரம் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேணும்னே கண்டுக்காமல் விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ்காரர்களை ஒரு வகுப்புவாதம் சார்ந்த ஒரு இயக்கமாகவும் மறுமலர்ச்சியாளர்களோடு அடையாளப்படுத்தியது தான் காரணமாக காங்கிரஸ்காரர்களை இவங்களே அப்படியே வேணும்னே அறிமுகப்படுத்தி இது பண்ணிட்டாங்க. மக்களிடையே அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. வட இந்தியாவில் முஸ்லீம்களிடையே காங்கிரஸ் எதிர்ப்புகள் அதிகமாக மேலோங்குச்சு. இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கிய போது பல்வேறு மத சமூக குழுக்களிடையே ஒற்றுமை வளர்வதை கண்டு கலங்க கவலை கொண்ட அரசு செயலாளர், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த இது தொடங்கினப்ப பார்த்தீங்கன்னா அதாவது இன மொழி மதம் கடந்து ஒரு ஒற்றுமை உணர்வு ஏற்பட்டுச்சு. இதை பார்த்து கவலை கொண்ட அரசு செயலாளர் யாருங்க, ஹெமில்டன். அதுக்கப்புறம் அந்த குழுக்களுக்கிடையே பிரிவினை வளர்வது கண்டு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டார். ஓகே, மகிழ்ச்சி அடைந்தார் அப்படின்னு சொல்கிறார். இதில் அவர் சொல்கிறது, அதாவது அரசு செயலாளர் ஹெமில்டனுடைய கருத்து என்ன, இது யாருக்கு எழுதியிருக்கிறாருனா வைஸ்ராய் எல்ஜினுக்கு எழுதிய கடிதம். ஓகே, என்ன எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ரெண்டு செயல்பாடுகள் சொல்கிறாரு. என்ன செயல்பாடுகள்னா, பின்வரும் இரண்டு வகைகளில் எதை விரும்புவது என்று ஒருவருக்கு தெரியவில்லை. கருத்து ஒற்றுமையும் செயலும் அரசியல் ரீதியாக பெரிதும் ஆபத்தானவை. என்ன சொல்கிறாங்க, பல்வேறு மக்களிடையே ஒரு கருத்து ஒற்றுமையும் இருந்துச்சு, அரசியல் ரீதியாக வந்து அவங்க அணுக தொடங்கினாங்க, அது வந்து ஆபத்தாக இருந்துச்சு. இது முதல் வகை, கருத்து வேற்றுமையும் மோதலும் நிர்வாக ரீதியாக தொல்லை தருபவை. இது இரண்டாவது வகை. ஓகே, ஸோ ரெண்டாவதாக பார்த்தோம்னா பிரிவினை வந்துச்சு, வகுப்புவாதம், இதனால கருத்து வேற்றுமை இருந்துச்சு, மோதலும் இருந்துச்சு, நிர்வாக ரீதியாக இது தொல்லை தருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது இரண்டாவது வகை, நிர்வாக ரீதியாக தொல்லை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளோ பிரிவினைக்கு இடையிலையும் இவங்களுக்கு ஒரு லாபகரமான விஷயம் இருந்துச்சு, ஆனாலும் அந்த பிரிவினையை எல்லாம் மக்கள்லாம் அடிச்சுக்கிட்டு ஒன்று இதாக இருக்கிறதும் இவங்களுக்கும் ஒரு இதுதான், அதுதான் இங்கே சொல்லப்படுது. ஓகே, இந்த இரண்டையுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டாவது வகை உரசல் வந்து ஏழு இடங்களில் இருப்பவர்களுக்கு கவலையும் பொறுப்புணர்வும் ஏற்படுத்தக்கூடியது என்ற போதிலும் இதுவே குறைந்த அளவு ஆபத்துடையது எனலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பிரிட்டிஷாருக்கு வந்து இது வந்து ஒரு குறைந்த அளவு ஆபத்துடையது, ஏன்னா மக்கள்கிட்ட ஒற்றுமை இருந்துச்சுன்னா இவங்களை எதிர்க்கிறதுக்கு அதிகமான போராட்டங்கள் நிறைய இதெல்லாம் எழும். ஆனால் இவங்களுக்குள்ளாடையே அடிச்சிக்கும் போது என்னதுங்க, இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இது இவங்களுக்கு இவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம், அதுதான் இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரெண்டாவது வகையில் வந்து எந்த கவலையும் நம்ம பட வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் நடவடிக்கைகள், ஆரிய சமாஜம் போன்ற இந்த அமைப்புகளில் நிறைய காங்கிரஸ்காரர்கள் ஈடுபட்டாங்க. காங்கிரஸ் தலைமை சமயச்சார்பற்றதாக இருந்துச்சு. இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது கூட்டத்தில் பசுவதை வந்து குற்றம் என அறிவித்தது. தீர்மானமும் நிறைவேற்றப்பட வேண்டும் என சில காங்கிரஸ்காரர்கள் முயற்சி செஞ்சாங்க. இருந்தாலும் காங்கிரஸ் தலைமை அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கலை.
என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை அந்த அல்லது இனத்தை பாதிக்கும் தீர்மானம் முன்மொழியப்படும் போது அந்த வகுப்பை சார்ந்த உறுப்பினர்கள் எதிர்த்தால் அதாவது ஒரு தீர்மானத்தை இவங்க நிறைவேற்றுறாங்க. காங்கிரஸ் கூட்டத்திலே அது ஒரு பொதுவான ஒரு இதாக வச்சுருந்தாங்க. என்னென்னா ஒரு தீர்மானம் நம்ம நிறைவேற்றும் போது ஒரு வகுப்பு சார்ந்தவங்களையோ ஒரு இனத்தை சார்ந்தவங்களையோ அந்த தீர்மானம் வந்து முன்மொழியப்படும் போது அது அவங்கள பாதித்தாலோ இல்லை உறுப்பினர்களுக்கிடையில் எதிர்ப்பு இருந்துச்சுனாலோ அது வந்து நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு இது வச்சுருந்தாங்க. அது வந்து சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி, அதாவது முஸ்லீம்களுக்கு இதாகவும் இருந்த அந்த அதாவது முஸ்லீம் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் சரி அந்த தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் அவங்க இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான், அதனால இவங்களால என்ன ஆக முடியலங்க, அந்த பசுவதை குற்றம் அப்படிங்கிறத அந்த இதை வந்து இது அகற்ற முடியல அவங்களால. சையது அகமது கானின் பங்கு. அலிகார் இயக்கத்தின் நிறுவனரான சர் சையது அகமது கான் தொடக்கத்தில் இவர் காங்கிரஸ் ஆதரவாளராக தான் இருந்திருக்கிறாரு. பின்னாடி தான் அவருடைய சிந்தனை வேறு விதமாக மாறத் தொடங்கியிருக்கு. இந்துக்களால் ஆளப்படும் நாட்டில் சிறுபான்மையினரான முஸ்லீம்களுக்கு தக்க உதவிகள் கிடைக்காது அப்படின்னு நினச்சாரு. ஆனால் முஸ்லீம் தலைவர்களான பக்ருதீன் தியாப்ஜி, பம்பாயை சார்ந்த ரஹமதுல்லா சயானி, சென்னையை சார்ந்த நவாப் சையது முகமது பகதூர், வங்காளத்தை சார்ந்த ஏ ரசூல் இவங்கள்லாம் காங்கிரஸ் ஆதரிச்சாங்க. இவங்க எல்லாமே யாருங்க, முஸ்லீம் தலைவர்கள். ஓகே, ஸோ இவர் ஃபஸ்ட்டு அலிகார் இயக்கத்தின் நிறுவனர் யாருங்க, அது பார்த்துக்கோங்க. அலிகார் இயக்கத்தின் நிறுவனர் சர் சையது அகமது கான். ஓகே, அவ்வளோதான். இவரும் ஆரம்பத்தில் காங்கிரஸில் இருந்தார், அதுக்கப்புறம் தான் இவர் மாறி இருக்கிறாரு. ஆனால் காங்கிரஸில் இருந்த முஸ்லீம் தலைவர்கள்லாம் யாராரு, பத்ருதீன் தியாப்ஜி, பம்பாயை சார்ந்த ரஹமதுல்லா சயானி, சென்னையை சார்ந்த நவாப் சையது முகமது பகதூர், வங்காளத்தை சார்ந்த ஏ ரசூல் இவங்கெல்லாம் காங்கிரஸ் ஆதரிச்சிருக்காங்க. ஆனால் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான முஸ்லீம்கள் சையது அகமது கானின் வழியை தான் பின்பற்றிருக்காங்க, பிரிட்டிஷாரை ஆதரிச்சாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அரசு பணி, பிரதிநிதித்துவ அமைப்புகளில் அறிமுகம், அரசு பணிகளில் போட்டித் தேர்வுகள், இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு பயத்தை அதிகரிக்க தொடங்கிச்சு. ஏன்னா அரசாங்கத்தோட இணக்கமாக போனால் மட்டும்தான் நம்மளுடைய மக்களுக்கு வந்து அந்த இதிலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும், அதாவது பெரும்பான்மையை அதாவது மற்ற வேலைகள்லேயோ மற்ற அரசு வேலைகள்லேயோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லையுமே நம்முடைய மக்களுக்கு வந்து ஒரு பெரும்பங்கை பெற்றுத்தர முடியும் அப்படின்னு நினச்சாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற பட்சத்தில் நம்மளுடைய மக்கள் அதாவது நம்ம சிறுபான்மையினர் இருக்கிற காரணத்தினால குறைவான தகுதி அடிப்படையில் வழங்கும்போது அந்த குறைவான அரசு வெகுமதி தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து அரசோடையே நம்ம இணக்கமாக போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. இந்து முஸ்லீம் விரிசலை குறைத்து அனைத்து வகுப்பினரின் உண்மையான குறைகளையும் தேவைகளையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் எடுத்துச் செல்லும் முயற்சியாக 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டது. ஓகே, ஸோ இதனுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டதன் மிக முக்கிய நோக்கம் என்னவாக இருந்துச்சுங்க, இந்து முஸ்லீம்கிடையே இருக்கக்கூடிய விரிசலை குறைக்கணும், எல்லா அனைத்து வகுப்பினருக்கும் இருக்கக்கூடிய அந்த உண்மையான குறைகள் என்ன, அவங்களுடைய தேவைகள் என்ன, எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துக்கணும், அவங்கக்கிட்ட முறையிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக என்ன அந்த நோக்கத்துக்காக தான் எப்போ தொடங்கினாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ தொடங்கப்பட்டுச்சு, 1885. முக்கியமான க்வெஸ்சன், 1885 தொடங்கப்பட்டுச்சு. ஓகே, ஆனால் சர் சையது அகமது கான் லண்டன் பிரிவு கவுன்சிலருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியரான சையது அமீர் அலி போன்ற தலைவர்கள்லாம் காங்கிரஸ் இந்துக்களை மட்டும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பு என்று வாதிட்டாங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, என்ன நினைச்சாங்க இந்துக்களை மட்டும்தான் காங்கிரஸ் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தும், நம்மளே வந்து விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க, லண்டன் பிரிவு கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யாருங்க, லண்டன் பிரிவு கவுன்சிலருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சில் இருக்கு இல்லையா, அப்போல்லாம் இங்கே ஆட்சி நடத்தினாலும் அங்கே தான் அந்த இதெல்லாம் அரசாங்கம் அந்த இதெல்லாம் அங்கிருந்து வர்ற ஆணைப்படி தான் இவங்க இந்த கவர்மெண்ட் இங்கிருந்து இயங்கும். ஸோ அதுதான் லண்டனில் இருக்கக்கூடிய அந்த பிரிவு கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் சர் சையது அமீர் அலி. ஓகே, சையது அமீர் அலி. ஓகே ஓகே, பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், டஃப் க்வெஸ்சன் கூட. இதுதான் இந்த மாதிரியான புக்கில் படிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அது மட்டும் அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், காங்கிரஸோட முதல் கூட்டத்தில் பங்கேற்ற 72 பிரதிநிதிகளில் 2 பேர் மட்டும்தான் முஸ்லீம்கள். ஓகே, மொத்தமாக எவ்வளோ பேர் ஃபஸ்ட்டு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, அது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்.
காங்கிரசின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 72. இதில் முஸ்லீம்களோட எண்ணிக்கை எவ்வளோங்க? 2-2 தான். ஓகே, அப்போ 70 இந்துக்கள், 2 முஸ்லீம்கள் கலந்துருக்கிறாங்க. முஸ்லீம் மேலும் முஸ்லீம் தலைவர்கள் வந்து காங்கிரஸில் முஸ்லீம்கள் பங்கேற்றால் அது ஆட்சியாளர்களிடையே அவர்கள் இனத்திற்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால காங்கிரஸை முழுமையாக நிராகரித்தாங்க, எதிர்த்தாங்க. ஓகே, ஸோ நம்ம இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னா கவர்மெண்ட்டிலிருந்து வரக்கூடிய அந்த சலுகைகள் மற்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற காரணத்துக்காக இவங்க முழுமையாக எதிர்த்துட்டாங்க முஸ்லீம்கள். உள்ளாட்சி தேர்தல்களில் வகுப்புவாதம், வகுப்புவாத உணர்வுகள் வளர்த்து, அதாவது முன்னாடியே பார்த்தோம் வகுப்புவாதம் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வகுப்புவாத உணர்வுகள் வந்து வளர்க்கப்பட்டதன் காரணமாக எதிர்பாராத விளைவுகளை, அதாவது மக்களாட்சி அரசியலில் இவங்க சந்திக்க நேர்ந்தது. 1880களில் உள்ளாட்சி அமைப்புகளில் வகுப்புவாத அரசியல் வளர்வதற்கு இந்த இது உதவுச்சு. ஓகேங்களா, ஏற்கனவே இருந்த அந்த எதிர்ப்புகள்லாம். நகராட்சி உறுப்பினர்கள் அதிக அதிகாரங்களை பெற்று தங்கள் அரசியல் நிலையை வலுப்படுத்திக்கிட்டாங்க. முஸ்லிம்கள் தலைமையேற்ற நகராட்சி வாரியங்களில் இந்துக்களும், இந்துக்கள் தலைமையேற்ற நகராட்சி வாரியங்களில் முஸ்லீம்களையும் வலிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய, அதாவது வலுக்கட்ட தானே வலிந்து முன் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த நிலை உருவாச்சு. இதில் வந்து லால் சந்த் அப்படிங்கிற என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அது மட்டும் இல்லாமல் இவர் யாருன்னு பாருங்கள், பஞ்சாப் இந்து சபையின் முதன்மை தகவல் தொடர்பாளர். ஓகே, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய இந்து சபையின், இந்து சபை இருக்குல்ல, இந்து சபையின் முதன்மை தகவல் தொடர்பாளர். பின்னர் ஆரிய சமாஜத்தின் தலைவர்களுள் ஒருவருமாக இருந்த லால் சந்த் சில நகராட்சிகளின் வகுப்புவாத அடிப்படையில் அமைக்கப்பட்டதை விளக்கியிருக்கிறார். சில நகராட்சிகள் பார்த்தோம்னா வகுப்புவாத அடிப்படையில் தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு குறிப்பிட்ட நகராட்சியிலையும் இந்த வகுப்பை சார்ந்தவர்கள் அந்த மாதிரியான அடிப்படையில் இருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார் அவருடைய கருத்து. நகராட்சி உறுப்பினர்கள் நகராட்சி தலைவர்களது நாற்காலியின் வலது இடதுபுறங்களில் 2 வரிசையில் அமர்ந்துட்டு இருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நகராட்சி தலைவர் வந்து ஒரு மிடில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் 2 பக்கமும் பார்த்தோம்னா இந்த மாதிரி எப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். வலதுபுற வரிசையில் பார்த்தோம்னா ஆரிய வர்க்கத்தை சார்ந்த பழைய ரிஷிகளின் வம்சாவளியினரும், இடது வரிசையில் இஸ்லாமிய பிரதிநிதிகளும் அமர்ந்திருந்தாங்க. இவ்வாறு அமர்ந்திருந்ததன் மூலமா அவர்கள் வந்து நகராட்சி உறுப்பினர்களாக மட்டும் இல்லாம முகமதியர்களாகவும் இந்துக்களாகவும் இருப்பதை நினைவுபடுத்தி கொண்டிருந்தனர். ஓகே, ஒரு ஒற்றுமை உணர்வு அங்கு இல்லாம ஒவ்வொரு பிரிவினரும் இந்த பக்கம் ஒரு குரூப்பு, அந்த பக்கம் ஒரு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருந்ததுனால என்ன பண்ணிக்கிட்டாங்க, தங்களுடைய மத அடையாளத்தை அங்க நினைவுபடுத்தினாங்க அப்படின்னு சொல்றார். ஓகே, காங்கிரசின் பலவீன கொள்கை, நம்ம இப்படி படிக்கிறதுனால நம்மளை ஐஎன்சி பற்றின நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக மட்டுமே இந்த மாதிரியான புக்கில் படிக்கணும். ஓகேங்களா, அப்படியே நீங்கள் அந்த ஓரளவுக்கு நீங்கள் வந்து அந்த கைட்லாம் படிக்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே கொஷின் மட்டும் பார்ட் பார்ட்டாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 10th புக்கில் இருக்கிற அந்த இது மெயினாக 9th 10th புக்கில் இருக்கிறது கொடுப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக சில கொஷின்ஸ் உள்ளே இருக்கும், அதெல்லாம் எங்கேருந்து கொடுத்தாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. கட்டாயமாக இதுக்கு மேலே உங்களுக்கு மெட்டீரியல் எங்கிருந்துமே எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ மெட்டீரியல் வந்து டஃப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th 12th தான் எடுப்பாங்க. ஸோ அதனால தான் திரும்ப சொல்கிறேன், 12th படிங்க, 11th படிங்க அப்படின்ட்டு. காங்கிரசினுடைய பலவீன கொள்கை, 20th நூற்றாண்டோட தொடக்கத்தில் வந்து வங்காளத்தில் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட போது அதை ஆதரித்த முஸ்லீம்கள் காங்கிரசின் தரகர்கள் என்ற கண்டனத்திற்கு உள்ளாயினர். ஓகே, வங்காளத்தில் வந்து சுதேசி இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டுச்சுங்க, 20th நூற்றாண்டின் தொடக்கத்தில் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு. எப்போ தொடங்குச்சு, 1905 1906 வரைக்கும். 1905 தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க, 1905 வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தில் சுதேசி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, அந்த இயக்கத்தை ஆரம்பித்தாங்க இல்லைங்களா, அந்த இயக்கத்தை ஆரம்பித்த அந்த ஆரம்பித்தப்ப அதற்கு ஆதரவு தெரிவித்தாங்க முஸ்லீம்கள். அவங்களாம் என்னன்னு சொல்லப்பட்டாங்க, காங்கிரசின் தரகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டனத்துக்கு இவங்கெல்லாம் உள்ளானாங்க. இவங்கெல்லாம் அந்த இந்த இதை ஆதரித்த இந்த முஸ்லீம்கள்லாம் காங்கிரஸோட தரகர்கள் அப்படின்ட்டு ஒரு பெரிய அவதூறுக்கு ஆளானாங்க. இந்த ஒரு இதை கேட்டுட்டு காங்கிரஸ் வந்து அதுக்கு எதுவுமே மறுப்பு தெரிவிக்காமல் எதிர்வினையாக எதுவுமே சொல்லாமல் மௌனம் காத்ததுனால வகுப்புவாத அரசியலில் மேலும் வந்து வகுப்புவாத அரசியல் இன்னும் வந்து ரொம்ப வந்து இன்னும் தூண்டப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஓகே,
இன்னும் வந்து பலம் பெற்றுச்சு வகுப்புவாத அரசியல். ஓகே, அந்த நேரத்துல தேசியவாத முஸ்லிம்கள் தங்கள் ஊக்கத்தையும் நம்பிக்கையையும் இழந்திருந்திருக்காங்க இழந்தாங்க. இந்த காலத்துலதான் இந்து வகுப்புவாதம் வலிமை பெற துவங்குச்சு. அது தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள இந்தியாவில் முஸ்லிம்கள் ஆட்சி பற்றி வரலாற்று பார்வையில் இந்துக்களை கட்டாய மதமாற்றம் செய்தது, இந்துக்கள் மீது ஜசியா வரி விதித்தது, முஸ்லிம்கள் சிரியா சட்டத்தை கண்டித்ததுடன் நடைமுறைப்படுத்தியது, இந்து வழிபாட்டு தலங்கள்லாம் இடிச்சது, இந்த நிகழ்வுலாம் முன்வைத்து பிரிட்டிஷ் எழுத்தாளர்கள் பாரபட்சத்துடன் எழுதிய பாடல்களும் பாட நூல்கள் இலக்கியங்களும் இந்த போக்கிற்கு எரியும் நெருப்புல எண்ணெயை வார்ப்பதை போல அமைஞ்சிச்சு. ஸோ எதனால இந்த இதெல்லாம் இந்துக்களுக்கு வந்து ஏன் முஸ்லீம்கள் மேலே இவ்வளோ வந்து ஒரு பெருமையாக ரொம்ப அதிகமான ஒரு இது இருந்துச்சு, ஒரு தாக்கம் ஒரு எதிர்ப்பு ஏன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, முகலாயர் ஆட்சி காலத்தை நம்ம பார்ப்போம். முகலாயர் ஆட்சி காலத்தில் அவுரங்கசீப்போட ரொம்ப அதிகமான ஒரு டார்ச்சர் இந்துக்களுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பல தலைவர்கள் அந்த காலகட்டத்தில் பல அரசர்கள் வந்த இப்போ பார்த்தோம்னா இந்துக்கள் மேலே ரொம்ப அந்த கடுமையான ஒரு இதெல்லாம் தாக்கம்லாம் இருந்துச்சு. மதம் சார்ந்து நிறைய இன்னல்களுக்கெல்லாம் இந்துக்கள் ஆளாகப்பட்டாங்க, அவங்களுக்குலாம் வரிகள்லாம் அதிகமாக விதிக்கப்பட்டுச்சு, அந்த கோவில்கள்லாம் நிறைய இடிக்கப்பட்டுச்சு அந்த காலகட்டங்களில். ஓகே, அதனால அந்த இதில் அந்த அந்த ஒரு அந்த இதில் வந்து தொடர்ந்து வந்த அந்த முஸ்லீம்களையும் இந்துக்கள் வந்து அதே பார்வையோட இவங்க அதே பார்வையோட பார்த்ததுனால இவங்க மேலே இன்னும் வெறுப்பு அதிகமாகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்துக்களுடைய இவங்களுடைய அந்த பாட நூல்களாகட்டும் இலக்கியங்களாகட்டும் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதரவு தெரிவித்ததுனால மேலும் இன்னும் வகுப்புவாதம் இன்னும் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்ததில் இவங்க இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடும் போது இன்னும் கொஞ்சம் அதான் சொல்கிறாங்க, எரியிற நேரப்பில் எண்ணெய் இப்போ ஊற்றுற மாதிரி ஆச்சு அப்படின்றாங்க. ஓகே, இந்து முஸ்லீம் வகுப்புவாதம் நடுத்தர வகுப்புகளுக்கிடையே நடந்த மோதல்களின் விளைவு தான். ஓகே, நடுத்தர வகுப்புகள் இதில் வந்து மேந்த அதாவது ஒரு படித்த வர்க்கத்தினர் என்ன பண்ணுவாங்க புரிஞ்சுக்குவாங்க, இதில் நடுத்தர மக்கள் தான் அதிகமான இன்னல்களுக்கு ஆளாவாங்க. ஏன்னா இவங்ககிட்ட அந்த வேலை வசதி வாய்ப்புகள் இதெல்லாமே கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால வந்து இவங்க மேல்தட்டு மக்களாக இருக்கும்போது அவங்களுக்கு அதை பற்றின ஒரு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இவங்க தான் அதிகமாக பய உணர்வு காரணமாக தான் இங்கே மோதல்களே அதிகமாச்சு அப்படின்னு சொல்லப்படும். ஓகே, நடுத்தர வகுப்புகளுக்கிடையே தான் மோதல்கள் இது, அதாவது வகுப்புவாதம் நடுத்தர மக்கள் வகுப்புகளுக்கிடையே நடந்த மோதல்களின் விளைவு. மனசாட்சியுள்ள இந்து மற்றும் முஸ்லீம் பொதுமக்கள் இத்தகைய வகுப்புவாதத்திலிருந்து முற்றிலும் விலகியே இருந்தனர். இது யாருடைய கருத்துங்க, ஜவஹர்லால் நேருடைய கருத்து. ஓகே, பார்த்துக்கோங்க, இந்து முஸ்லீம் வகுப்புவாதம் அப்படிங்கிறது நடுத்தர மக்களிடையே நடந்த மோதல்களின் விளைவு தான், ஆனால் மனசாட்சியுள்ள இந்து மற்றும் முஸ்லீம் பொதுமக்கள் இந்த வகுப்புவாதத்திலிருந்து முற்றிலும் விலகிதான் இருந்தாங்க. இது யாருடையது, ஜவஹர்லால் நேருடைய கருத்து, ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. 20ஆம் நூற்றாண்டின் முதல் பதிற்றாண்டில் ஓகே, முதல் பதிற்றாண்டில் அரசியல் தீவிரவாதம் சமய பழமைவாதத்துடன் கைகோர்த்து கொண்ட போது மோசமான நிலைமைக்கு மாறத் தொடங்கியது. ஓகே, சமய என்னாச்சுங்க, அரசியல்ல இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதம் என்னாச்சு, சமயங்கள் இருக்கு இல்லையா, அந்த சமயங்களில் இருக்கக்கூடிய அந்த பழமைவாதத்தோட சேர்ந்து கை கோர்த்துக்குச்சு. அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறைகளை இவங்க விடவே இல்லை, அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க, அந்த பழமைவாதத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் என்னாச்சுங்க, மோசமான நிலைமைக்கு இதை எடுத்து கொண்டு போச்சு. திலகர், அரவிந்த் கோஸ், லாலா லஜபதி ராய் இவங்கள்லாம் சமய அடையாளங்கள், திருவிழாக்கள் ஆகிய தளங்களை பயன்படுத்தி காலனித்துவ எதிர்ப்பு உணர்வை ஊட்டுனாங்க மக்கள்கிட்டயே. ஓகே, ஸோ திலகர்லாம் பார்த்தோம்னா அந்த நம்மளுக்கு தெரியும் நல்லாவே, கணபதி வழிபாடு விநாயகர் வழிபாடை கொண்டு வந்ததே திலகர் தான். ஸோ அந்த மாதிரியான சமய வழிபாடுகள் மூலமா மக்களை வந்து ஒருங்கிணைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இவங்க அதெல்லாம் இது பண்ணாங்க. ஓகே, காலனித்துவ எதிர்ப்பு உணர்வை ஊட்டினாங்க, அவங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக ஒரு எதிர்ப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சமயம் சார்ந்த இதை கொண்டு வந்தாங்க. யாரெல்லாம், திலகர், அரவிந்த் கோஸ், லாலா லஜபதி ராய். ஓகே, கணபதி விழா மூலம் இந்துக்களை திரட்டுவதற்கு தான் கொடுத்துருக்காங்க பாருங்க, கணபதி விழா மூலம் இந்துக்களை திரட்டுறதுக்கு திலகர் மேற்கொண்ட முயற்சி மேலும் தீவிரப்படுத்திய மற்றொரு காரணி. ஓகே, 1909 நிறுவப்பட்ட பஞ்சாப் இந்து சபை
இந்து இனவாத கருத்தியல் மற்றும் அரசியலுக்கான அடித்தளத்தை அமைத்தது. என்ன உருவாக்குனாங்க? பஞ்சாப் இந்து சபை. ஓகே, 1909 நிறுவப்பட்டது பஞ்சாப் இந்து சபை. இதுதான் இனவாத கருத்தியல் அரசியலுக்கான அடித்தளமாக அமைஞ்சிருச்சு. இனவாதமுள்ள அரசியலாக அமைஞ்சிருச்சு. முஸ்லீம்களை திருப்திப்படுத்தும் கொள்கையை இந்திய தேசிய காங்கிரஸ் பின்பற்றியதற்கு லால்சன் கடும் கண்டனம் தெரிவித்தார். ஸோ இதில் வந்து முஸ்லீம்களை திருப்திப்படுத்துறதுக்கான கொள்கைகளை கொண்டு வந்ததுக்கு யார் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க? லால்சந்த் அப்படிங்கிறவர். ஓகே, அனைத்து இந்திய முஸ்லீம் லீக்கின் உருவாக்கம், முஸ்லீம் லீக் உருவாக்கப்பட்டது 1906 அக்டோபர் 1. முஸ்லீம் பிரபுக்கள், ஆளும் வர்க்கத்தினர், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சமூகத்தின் உயர் பிரிவினர் பெரும்பாலும் அழிகார் இயக்கத்தோடு தொடர்புடையவர்கள் ஆகிய 35 பங்கேற்பாளர்கள் ஆஹா கான் தலைமையின் கீழ் எங்கு இது பண்ணாங்க? சிம்லாவில் 1-2 அப்போதைய அரசிய பிரதிநிதியான மிண்டோ பிரபுவிடம் தங்களது கருத்துக்களை முன்வச்சாங்க. அவர்கள் என்ன சொன்னாங்க? அரசு பணிகளில் முஸ்லீம்களின் சதவீதத்தை உயர்த்தணும், முஸ்லீம்களின் கோரிக்கைகள்லாம் இதெல்லாம். ஓகே, இதெல்லாம் முக்கியமா இதை பார்த்துக்கோ. ஸோ 1906 அக்டோபர் 1 இது ஆரம்பிக்குது. இது வந்து முஸ்லீம் பிரபுக்கள், இதெல்லாம் யாரெல்லாம் இதில் ஒன்று திரண்டிருக்காங்க, மொத்தமாக எவ்வளோ பேர் பங்கேற்றிருக்காங்க? 35 பங்கேற்பாளர்கள் இருந்திருக்காங்க. யாரெல்லாம்? முஸ்லீம் பிரபுக்கள், ஆளும் வர்க்கத்தினர், சட்ட வல்லுநர்கள், சமூகத்தின் உயர் பிரிவில் இருக்கிறவங்க, இதெல்லாம் அலிகார் இயக்கத்தோடு, அப்புறம் பெரும்பாலும் அலிகார் இயக்கத்தோடு தொடர்பில் இருந்தவங்க. இது இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து 35 பேர். ஓகே, இவங்க யாருடைய தலைமையில்? ஆஹா கான் தலைமையில். ஓகே, யாருங்க? ஆஹா கான் தலைமையில் சிம்லாவில் 1-2 அப்போ அரசு பிரதிநிதியாக இருந்தவர் யாருங்க? மிண்டோ பிரபு. அவர்கிட்ட தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுருக்காங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க? அரசு பணிகளில் முஸ்லீம்களின் சதவீதத்தை உயர்த்தணும், உயர்நீதிமன்றங்களில் முஸ்லீம் நீதிபதிகளின் நியமனம் இருக்கணும், முஸ்லீம்கள் அங்கே நீதிபதிகளாக இருக்கணும், அரச பிரதிநிதியின் ஆலோசனை குழுவில் உறுப்பினராதல். ஓகே, இந்த கோரிக்கைகள்லாம் யார்கிட்ட முன் வச்சிருக்காங்க? மிண்டோ பிரபுகிட்ட முன் வச்சிருக்காங்க. இதில் முஸ்லீம்கள் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிம்லா மாநாடு அரச பிரதிநிதியிடமிருந்து எந்த ஒரு நல்ல தீர்மானத்தையும் முஸ்லீம்களுக்கு வழங்கவில்லை அப்படின்னாலும் இதில் அகில இந்திய முஸ்லீம் லீக் உருவாவதற்கு ஒரு முக்கிய ஊக்கியாக இது செயல்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இவங்க இந்த கோரிக்கைகள்லாம் வச்சாங்க. ஆனால் இந்த கோரிக்கைகளில் எதுவுமே அங்கே அரச பிரதிநிதியான மிண்டோ பிரபுகிட்டருந்து எதுவுமே வரலை. அப்படி வரலை, அவங்களுக்கு எதுவுமே அந்த தீர்மானங்கள் எதுவுமே நிறைவேற்றப்படலை முஸ்லீம்களுக்கு அப்படின்னாலும், இது அந்த முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு இது உருவாகிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக கருவியாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம்களின் நோக்கங்களுக்கு ஒரு பாதுகாப்பை 1907 வழங்கியது. அதாவது இந்த முஸ்லீம் லீக் வந்து ஒரு முஸ்லீம்களுக்கான ஒரு பாதுகாப்பை இது வழங்குச்சு. இந்த இயக்கத்தில் பெரும் ஜமீன்தாரர்களும் முன்னாள் நவாப்புகளும் முன்னாள் அதிகார பிரதிநிதிகள் எல்லாமே இதில் உறுப்பினர்களாக இருந்து செயலாற்றினாங்க. ஓகே, இந்த முஸ்லீம் லீக்கில் இவங்கள்லாம் செயல்புரிஞ்சிருக்காங்க. இந்த முஸ்லீம் லீக் வந்து வங்காள பிரிவினை, முஸ்லீம்களுக்கான தனி தொகுதி கோரிக்கை மற்றும் அரசு பணிகளில் முஸ்லீம்களுக்கான பாதுகாப்பினை வலியுறுத்தது, இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பை நல்கிச்சு. முஸ்லீம் லீக்கின் நோக்கங்கள் என்ன? அனைத்து இந்திய அந்த முஸ்லீம் லீக்கோட நோக்கங்கள் என்னவா இருந்துச்சு? முதல் முறையாக முஸ்லீம்களுக்கென பிரத்யோகமாக மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இருந்தது. ஓகே, முதல் முறையா முஸ்லீம்களுக்கான ஒரு தனி கட்சியா இது அடையாளப்படுத்திக்கிட்டுச்சு. இந்திய முஸ்லீம்கள் பிரிட்டிஷ் அரசிடம் உண்மையுடனும் நன்றியுணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை அவர்களிடம் ஏற்படுத்துதல், மேலும் இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் குறித்து அரசுக்கு எழும் தவறான கருத்துக்களை நீக்குதல். ஓகே, நம்ம வந்து பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக நடந்துக்கணும், அவங்க கிட்ட உண்மையாக நடந்துக்கணும், நன்றியுணர்வோடு இருந்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அமைப்பு மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தவறான கருத்துக்கள், ஏதாவது டவுட், அந்த நம்மளை பற்றின அந்த தவறான அபிப்பிராயங்களை அவங்க கிட்டேருந்து நீக்கணும் அப்படிங்கிறது முஸ்லீம் லீக்கோட ஒரு நோக்கமாகவும் இருந்துச்சு. இந்திய முஸ்லீம்களின் விருப்பங்கள் மற்றும் அரசியல் உரிமைகள் ஆகியவற்றை மேம்படுத்தி கொடுக்கணும், பாதுகாக்கணும், மேலும் தங்களது தேவைகள் உயர்ந்த லட்சியங்களை கண்ணியமான முறையில் அரசுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. ஓகே,
ஸோ நம்மளுடைய விருப்பங்கள் உரிமைகள்லாம் மேம்படுத்தணும், அப்புறம் பாதுகாப்பாகவும் அதே சமயத்தில் பாதுகாப்புக்கணும், அப்புறம் தேவைகள் உயர்ந்த லட்சியங்கள் இதெல்லாமே அரசுக்கு வந்து கண்ணியமான முறையில் ரொம்ப வல்கரா நம்ம சொல்லாமல் ஒரு கண்ணியமான ஒரு அமைதியான முறையில் சொல்லணும். இந்திய முஸ்லீம்கள் மற்ற இனத்தவரிடம் எவ்வித பகைமை பாராட்டுவதையும் முன்விரம் கொள்வதையும், அதாவது மற்ற மதங்களுக்கு உள்ளார எந்த முஸ்லீம்கள் வந்து மற்ற மதங்களுக்குள்ளார எந்த ஒரு சண்டையிடுறதோ கலவரங்களில் ஈடுபடுறதோ அந்த பகைமை உணர்வோடு இருக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடுக்கணும் அப்படின்னு முஸ்லீம்களுக்கு கூட நோக்கமாக இருந்துச்சு. தொடக்கத்தில் வந்து நகர்ப்புற மேல்தட்டு மக்களுக்கான ஒரு அமைப்பாகவே அனைத்து இந்திய முஸ்லீம்களுக்கு இருந்திருக்கு. இருந்த போதிலும் பிரிட்டிஷ் அரசின் ஒத்துழைப்பை பெற்று இந்திய முஸ்லீம்களுக்கு என தனிப்பட்ட பிரதிநிதித்துவ உறுப்பாக இது மாறியிருக்கு. ஓகே, ஸோ இவங்க எந்த அளவுக்கு பிரிட்டிஷை ஒத்து போயிருக்காங்க, ஸோ ஒத்து போனதுனால அவங்களுடைய ஆதரவின் காரணமாக இது ஒரு தனிப்பட்ட ஒரு உறுப்பாகவே இது இருந்திருக்கு, மாறிடுச்சு. உருவாக்கப்பட்ட 3 ஆண்டுகளில் முஸ்லீம்களுக்கான தனித்தொகுதி பெறுவதை வெற்றிகரமாக சாதிச்சிச்சு. ஸோ அவங்களுக்கு அப்படியே இதாகவே இணக்கமாகவே பேசி 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 இது ஒரு 3 ஆண்டுகள்லேயே தங்களுக்கு ஒரு தனித்தொகுதியை பெற்றுருச்சு. ஓகே, இது இந்த அமைப்போட ஒரு சாதனையாகவே இருந்துச்சு. இது முஸ்லீம்களுக்கு அரசமைப்பு சார்ந்த அடையாளத்தையும் வழங்குச்சு. லக்னோ ஒப்பந்தம் 1916 போட்டது. லக்னோ ஒப்பந்தம் முஸ்லீம்களின் தனி அரசியல் அடையாளத்திற்கான அலுவல் முத்திரையை முஸ்லீம் லீக்கிற்கு வழங்கியது இந்த லக்னோ ஒப்பந்தம். தனித்தொகுதி அல்லது வகுப்புவாரி தொகுதி இந்த வகையான முறையில தான் முஸ்லீம்கள் மட்டும் முஸ்லீம் வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியும். 1909 மிண்டோ மார்லி சட்டம் பேரரசு சட்டமன்றத்தில் அலுவலர் அல்லாத 27 உறுப்பினர்களுக்கான இடங்களில் 8 இடங்களை முஸ்லீம்களுக்கு வழங்குச்சு. ஓகே, எந்த சட்டம்? மிண்டோ மார்லி சட்டம். எப்போ போட்டது? 1909. இது எவ்வளோ பேர்த்துக்கு உறுப்பினர்? 27 உறுப்பினர்களுக்கான இடங்களில், மொத்தமாகவே 27 உறுப்பினர்களுக்கான இடங்கள் இருந்துச்சு. அதில் 8 வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துச்சு. மாகாண சட்டமன்றங்களின் இடங்களை முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு எப்படி ஒதுக்குச்சு பாருங்க. மதராஸில் 4, பம்பாயில் 4, வங்காளத்தில் 5, இப்படி ஒதுக்கி தந்திருக்காங்க. ஓகே, மாகாணத்தில் அடுத்தது தனித்தொகுதியும் வகுப்புவாத பரவலும். நம்ம வந்து இதை டீப்பாக பார்க்கும்போது ரொம்ப பெரிய லெசன் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் தெளிவாகவும் நீட்டாகவும் பார்த்துடலாம். நீங்கள் வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு படித்த மாதிரி ஆயிரும். ஓகே, மறுபடியும் வந்து ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.